வணக்கம், நான் கிருஷ்ணராஜ். லூப் குவாண்டம் கிராவிட்டி, அகெயின் ஒரு டஃப்பான ஒரு தலைப்போடு இவர் வந்துட்டாரு அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிளாக எனக்கு புரிஞ்சதை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். முதல்ல கிராவிட்டினா என்ன? இப்போது வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ், ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ், நிறைய நம்ம பூமியில் வந்து நிறைய வகையான ஃபோர்ஸஸ் இருக்குது. இந்த ஃபோர்ஸஸில் ஒன்று தான் கிராவிட்டி அப்படிங்கிறது தான் நமக்கு கற்பிக்கப்பட்டது, கரெக்டாக. ஆனால் ஐன்ஸ்டீனுடைய கூற்றுப்படி கிராவிட்டி அப்படிங்கிறது அது ஒரு ஃபோர்ஸ் கிடையாது, அது ஒரு ஸ்பேஷியல் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஸ்பேஸ் டைமில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. அதில் வந்து பூமி மாதிரி, நிலவு மாதிரி, எத்தனை கிரகம் இருக்கோ, எத்தனை என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ, அது ஒவ்வொன்றும் அந்த ஸ்பேஸ் டைமில் ஈர்க்கப்படும் போது அந்த ஸ்பேஸ் டைமில் இருக்க அந்த ஒவ்வொரு செலஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட்ஸ்னுடைய எடையை பொறுத்து கிராவிட்டிங்கிறது மாறுது அப்படிங்கிறது ஐன்ஸ்டீனுடைய கூற்று. ஸோ இப்போ நமக்கு பிளாக் ஹோல் பற்றி நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, பிக் பேங் அப்படிங்கிறது நம்ம பிரபஞ்சத்தினுடைய முதல் விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதுலேயே நம்ம சொல்லியிருந்தோம், ஐன்ஸ்டீன் சொல்லியிருந்த, ஸ்டீஃபன் ஹாக்கின் சொல்லியிருந்த பிளாக் ஹோல் தியரியில் ஒரு சின்ன மாற்றம் அங்கேயே வந்து டாக்டர் ரோஜர்ஸ் பென்ரோஸ் சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போயே நான் சொல்லியிருந்தேன், இந்த சிங்குலாரிட்டி பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் பேசுவோம். நாமளே ஏற்கனவே பண்ணியிருக்கோம், சிங்குலாரிட்டி தான் வந்து கடவுள், சிங்குலாரிட்டி தான் வந்து மொத்த பிரபஞ்சத்துக்கான ரகசியம், சிங்குலாரிட்டி தான் சிவன் அப்படின்லாம் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ சிங்குலாரிட்டி அப்படிங்கிறது நாம் இது வரைக்கும் கன்வென்ஷனல் ஃபிசிக்ஸ் புரிஞ்சு வச்சுருக்க மாதிரி ஒரு கருந்துளைக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு நல் ஃபீல்டு கிடையாது. ஸோ எதுவாக இருந்தாலுமே, ஒரு லைட்டாக இருந்தாலுமே, ஆப்ஜெக்டாக இருந்தாலுமே, பார்ட்டிகிளாக இருந்தாலுமே, கருந்துளையினுடைய ஈவெண்ட் ஹாரிசனை தாண்டி உள்ளே போயிடுச்சுன்னா திரும்ப வெளியே வர முடியாது அப்படிங்கிறது பிளாக் ஹோல் தியரியினுடைய அடிப்படை கான்செப்ட். ஸோ இந்த பிளாக் ஹோல் உள்ளே இருக்கிறதா சொல்லப்படக்கூடிய சிங்குலாரிட்டிங்கிறது ஒரு ஒரு ஹோல் கிடையாது, எல்லாத்தையும் உறிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, அது ஒரு ஃபனல் மாதிரியான ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது தான் இந்த லூப் குவாண்டம் கிராவிட்டி அப்படிங்கிற ஒரு தியரி. ஸோ இதை பற்றி கொஞ்சம் நம்ம பேசிட்டு திரும்ப சிங்குலாரிட்டிக்கு வருவோம். இந்த லூப் குவாண்டம் கிராவிட்டி அப்படிங்கிறது நம்ம இதுவரைக்கும் புரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, ஐன்ஸ்டீன் கொடுத்த ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியும் குவாண்டம் மெக்கானிக்ஸையும் மர்ஜ் பண்ணக்கூடிய ஒரு தியரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதெல்லாம் ஃபிசிக்கல் வேர்ல்டில் நம்ம பார்க்கக்கூடிய ரியாலிட்டியில் பாசிபிள் இல்லையோ, குவாண்டம் வேர்ல்டில் அதெல்லாமே பாசிபிள். இப்போ நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், சித்தர்கள் வந்து வார்ம் ஹோல்ஸை அவங்க நினச்ச இடங்களில் தோற்றுவித்து அதன் மூலமாக வான்வழி பயணங்கள் செஞ்சாங்க அப்படின்னு மிஸ்டிக்கலாக பேசியிருக்கோம். சயின்டிஃபிக்கலாகவும் நம்மளால் லேபரேட்டரியில் ஒரு வார்ம் ஹோலை க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து ஐன்ஸ்டீன்ஸ் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியோட ஒத்து போகக்கூடிய விஷயங்கள். ஆனால் இந்த லூப் குவாண்டம் கிராவிட்டி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த ஸ்பேஸுமே, அதாவது ஸ்பேஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஃபைனைட் லூப்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக், அதாவது ஒரு துணி மாதிரி. நம்ம ஏற்கனவே நம்ம இந்த ஐன்ஸ்டீன்ஸ் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி பற்றி பேசும்போது இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ மொத்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது சின்ன 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 ஃபைனைட் லூப்ஸாக இருக்குது. ஸோ ஐன்ஸ்டீன்ஸ் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி சொல்கிற மாதிரி பிளாக் ஹோல் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபினிட்டி கிடையாது. கிராவிட்டி அப்படிங்கிறது அந்த இடத்துல, இப்போ சிங்குலாரிட்டி, அந்த சிங்குலாரிட்டிங்கிறது எங்கே இருக்குது, கருந்துளைக்கினுடைய மையப்புள்ளியில் இருக்குது அப்படின்னு தான் ரிலேட்டிவிட்டி சொல்லுது. ஸோ அந்த சிங்குலாரிட்டி அப்படிங்கிறது ஒரு இன்ஃபைனைட்டான கிராவிட்டியை கொண்ட ஒரு இடம், அதனால தான் அதனுள்ள போகக்கூடிய எல்லாத்தையுமே அது உறிஞ்சு எடுத்துக்குது அப்படிங்கிற தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியோடைய அந்த கொள்கையை இந்த தியரி, லூப் குவாண்டம் கிராவிட்டி தியரி, கொஞ்சம் உடைக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸ்பேஸில் அங்கங்கே ஃபைனைட் லூப்ஸாக கிராவிட்டி இருக்குது. ஸோ இந்த நெட்ஒர்க்கு பேர் ஸ்பின் நெட்ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்த ஸ்பேஸையுமே ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சராக இவங்க டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து கொடுத்ததில் இந்தியன் ப்ரொஃபஸர்ஸ்க்கு பங்கு இருக்குது. டாக்டர் அபே அஸ்டேகர் அப்படிங்கிற ஒருத்தரும் ப்ரொஃபஸர் பரம்பீத் சிங் ஃப்ரம் லூசியானா யூனிவர்சிட்டி, ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜேர்னல் ஆஃப் ஃபிசிக்கல் ரிவ்யூ லெட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு பௌதீக சார்ந்த ஒரு மேகசீனில், ஃபிசிக்ஸ் மேகசீனில் இந்த தியரியை பப்ளிஷ் பண்ணாங்க. உலகெங்கிலும் 30 ரிசர்ச் குரூப்ஸ் இதை தனித்தனியாக ஆராய்ச்சி பண்ணி கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டாங்க, அதாவது சிங்குலாரிட்டி அப்படிங்கிறது பிளாக் ஹோல்குள்ளே இருக்கிறது உண்மை தான், ஸோ அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அந்த சிங்குலாரிட்டிங்கிறது இன்ஃபைனட்டாக இல்லை, இது ஃபைனட் லூப்ஸாக தான் அங்கங்கே பரவி இருக்குது, குறிப்பாக பிளாக் ஹோல்ஸில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த தியரிக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, ஸ்பின் ஃபோம் தியரி அப்படின்னு இருக்குது. நம்ம ஏற்கனவே பிக் பேங் பற்றிலாம் பேசியிருக்கோம். இந்த கான்செப்டி பார்த்தீங்கன்னா, பிக் பவுன்ஸ் தியரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. நம்ம ஏற்கனவே பேசின இந்த பிக் பேங் வந்து தொடக்கம் இல்லை அப்படிங்கிற வீடியோலேயே பென்ரோஸ், டாக்டர் பென்ரோஸ் என்ன சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தோம். பிக் பேங்குங்கிறது ஏற்கனவே இருந்த ஒரு பிரபஞ்சத்தினுடைய எக்ஸ்பேன்ஷன்
அண்ட் அதனுடைய முடிவு அந்த டிகே நடந்து அதுக்கப்புறமா நம்மளுடைய யூனிவர்ஸ் வந்து பேபி யூனிவர்ஸாக ஃபார்ம் ஆனது தான் பிக் பேங்கு. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்சஸ் இருக்குன்னா நம்ம அந்த வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு டேர்ம் இவங்க கொடுக்குறாங்க, பிக் பவுன்ஸ் தியரி அப்படின்னு கொடுக்குறாங்க. ஒரு பிரபஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போய் டோட்டலாக டிகே ஆகிட்டு மறுபடியும் புதுசாக ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் ஆகுறது பிக் பவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டாக்டர் அபே அஸ்டேக்கர் அண்ட் டாக்டர் ப்ரொஃபஸர் பரம்பீத் சிங் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிங்குலாரிட்டி அப்படிங்கிற ஒரு குறிப்பான ஒரு இன்ஃபைனட்டான ஸ்ட்ரக்சர்னு ஒன்று பிளாக் ஹோல்குள்ளே இல்லை, ஆனால் அங்கே வந்து ஒரு ஃபனல் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது. வேற ஒரு ஒரு ஸ்பேஸ் டைம் ரியாலிட்டிக்கு கொண்டு போகக்கூடிய, ஐ ரிப்பீட், நம்ம இதை பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், ஒயிட் ஹோல்ஸ், பிளாக் ஹோல்ஸ்க்கு இணையாக ஒயிட் ஹோல்ஸ், வெள்ளை துளைகள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருக்கோம். நம்ம பேசியிருக்கோம் இந்த சென்ஸ் சயின்டிஃபிக்காக ப்ரூவன் பண்ணப்பட்ட சில விஷயங்களை நம்ம சேனலில் நம்ம பேசியிருக்கோம். ஸோ அந்த கருந்துளைக்குள்ளே இருக்கப்படக்கூடிய எல்லாமே ஒன்றும் இல்லாமல் அந்த இன்ஃபைனட் கிராவிட்டிக்குள்ளே போய் மறைஞ்சிருது, திரும்ப வராது அப்படிங்கிறத அந்த கோட்பாடே வந்து இது உடைக்குது. ஸோ அது அந்த கருந்துளைக்குள்ளே இருக்கக்கூடிய சிங்குலாரிட்டி அப்படிங்கிறது ஒரு ஃபைனைட்டான ஸ்ட்ரக்சர் தான், ஒரு ஃபனல் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். பிரபஞ்சத்தில் ஒரு ரியாலிட்டி, ஒரு ஸ்பேஸ் டைம், இப்போ நாம் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் டைம் மாதிரியே இன்னொரு ஸ்பேஸ் டைம் இருக்கலாம், பேரலல் யூனிவர்சஸ் இருக்கலாம், இன்னொரு டைமென்ஷன்ஸ் இருக்கலாம்னா இணை பிரபஞ்சங்கள் பற்றி பேசும்போது, பிரெயின்ஸ் பற்றி பேசும்போது நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ அப்படி இந்த பிளாக் ஹோலுக்குள்ளே இருக்கக்கூடிய சிங்குலாரிட்டி ஆனது ஒரு ஃபனல் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் தான். அதுக்குள்ளே போகக்கூடிய பொருட்களோ ஒளியோ வாட் எவர் ஆப்ஜெக்ட்ஸ் இது எல்லாமே ஒரு ஃபனல் ஷேப் ஸ்ட்ரக்சருக்குள்ளே போயிட்டு இன்னொரு வேற ஒரு ஸ்பேஸ் டைமுக்குள்ளே போகுது அப்படிங்கிறத மேத்தமேட்டிக்கலாக ஈக்குவேஷன்ஸ் வச்சு நம்ம கரெக்டாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் இதை வந்து திஸ் ஆர் வெரி வெரி ஸ்மால் டு டிடெக்ட். இந்த அளவு, இந்த மேக்னிடியூட், அந்த சிக்னல்ஸ்னுடைய மேக்னிடியூட் வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். இதுக்கு பேர் வந்து குவாண்டம் எக்ஸைட்டேஷன்ஸ்னு இவங்க ஒரு புது பேர் வைக்கிறாங்க. சிங்குலாரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பொருள் கிடையாது, அது ஒரு இன்ஃபைனட்டான கிராவிட்டின்னு நீங்கள் சொல்கிறீங்க, இதுக்கு முன்னாடி இருந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி சொல்லிச்சு, ஆனால் அது ஒரு பொருள் கிடையாது. அந்த அது வந்து ஒரு ஒரு அங்கங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன சிக்னல்ஸ் தான். அந்த சிக்னல்ஸை வந்து நம்மளால், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டிவைஸஸை வச்சு நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியாது. இதுக்கு பேர் குவாண்டம் எக்ஸைட்டேஷன்ஸ் அப்படிங்கிறத சொல்லி இதை வந்து முடிவடைய வச்சுருக்காங்க இந்த தியரியை. ஸோ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட அவங்க கொடுத்துருக்க ஸ்ட்ரக்சர், ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு குவாண்டம் டைல்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம வீடுகளில் நம்ம பயன்படுத்துகிறோம் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் பில்டிங்ஸில், அந்த மாதிரியான டைல்ஸ் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸாக தான் சிங்குலாரிட்டிங்கிறது இருக்கு அப்படிங்கிறதும் இவங்களுடைய ஒரு கூடுதல் பாயிண்ட். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு வித்தியாசமான விஷயமா இருக்கு, இங்க இருந்து வேற ஒரு ரியாலிட்டிக்கு, வேற ஒரு டைமென்ஷனுக்கு, வேற ஒரு ஸ்பேஸ் டைமுக்கு நம்மளால போக முடியணும் அப்படின்னா இந்த தியரி வந்து அதுக்கு ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா பட்டிருந்தா என்னுடைய தாழ்மையான கருத்து. உங்களுடைய வியூஸை கமெண்ட்ஸாக கொடுங்க. இன்னொரு யூனிக்கான சிந்தனை துணுக்கான சந்திப்போம். நன்றி.